ஹே காய்ஸ் ஹார்ட் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் அதாவது கடுமையா உழைக்கிறது அதாவது புத்திசாலித்தனமா உழைக்கிறது இது ரெண்டுத்துக்கும் பல மைல் தூரம் வித்தியாசம் இருக்கு கடுமையா உழைக்க கூடியவன் தன்னோட உடலையும் வருத்தி மனதையும் வருத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னுக்கு வருவான் ஆனா புத்திசாலித்தனத்தோட வேலை பாக்குற ஸ்மார்ட் ஒர்க்கர் ஒரே ஒரு சிந்தனை தான் அந்த ரூட்டை பிடிச்சு வேகமா வேலையை முடிப்பான் சிவகார்த்திகை நடிச்ச வேலைக்காரன் படம் எத்தனை பேர் பாத்திருப்பீங்கன்னு தெரியல அதுல இந்த ஸ்மார்ட் ஒர்க் பத்தினு தெளிவான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த படத்துல ஹீரோ ஒரு கம்பெனியோட சாப்பாட்டு பொருள ஒவ்வொரு இடத்துக்கா போய் சேல்ஸ் பண்ணுவாரு ப்ராடக்டை பத்தி நல்லதா எடுத்து சொல்லி அப்படி இப்படி பேசி வாங்க வைப்பாரு ஆனா அதே ப்ராடக்ட் ஒரு கடையில கொடுக்க போறப்போ அந்த கடையில எல்லா பொருளையும் அடிக்கிட்டு இருப்பாங்க அப்ப ஹீரோ நான் அடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விக்க வந்த எல்லா ப்ராடக்ட்ஸையும் முன்வரிசையில வச்சு அடுக்கிறாரு ஸோ அந்த கடைக்கு பர்ச்சேஸ் பண்ண வரக்கூடிய மக்கள் கண்ணுல அவரை விற்க வந்த அந்த ப்ராடக்ட் ஈஸியாக கண்ணில் பட்டுரும் இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் அவ்வளோ பேசி போராடி ப்ராடக்டை விற்கிறதுக்கு ஒரே ஒரு ஐடியாவில் பல ப்ராடக்ட்ஸை விற்றுட்டு போறது பெட்டர் ஐடியாதானே யாருக்கு தெரியும் சும்மா வாங்கி ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு நூறு பேர் நினைச்சா போதுமே நூறு ப்ராடக்ட் தாராளமாக விற்றுடும் ஸோ எப்படி பார்த்தாலும் லாபம் தான் கடுமையா உழைச்சா மட்டும் ஒருத்தனால முன்னுக்கு வர முடியாது ஸ்மார்ட்டாவும் யோசிக்க கத்துக்கணும் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இருக்க சிம்பிளான வித்தியாசமே ஹார்ட் ஒர்க் பண்றப்போ ஒரு வேலையை செஞ்சு முடிக்க நிறைய நேரம் தேவைப்படும் அதுவே ஸ்மார்ட் ஒர்க் பண்ணா கம்மியான நேரத்துல ஒரு வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும் எவ்வளவு அதிகம் நம்ம நேரத்தை சேவ் பண்றோமோ அவ்வளவு அதிகமா நம்ம நிறைய வேலைகளை செஞ்சு முடிக்க முடியும் ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு சின்ன கிராமத்துல சுப்பிரமணி செல்வமணின்னு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்குமே தான் ஒரு சூப்பரான வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதை நல்லா நடத்தி இந்த உலகத்திலே சிறந்த பேரை வாங்குற மாதிரி கனவு வருது சோ இந்த கனவை நினைவாக்க முயற்சி பண்றாங்க நம்ம சுப்பிரமணி கடுமையான உழைப்பாளி ஹார்ட் ஒர்க் பண்றதுல அவர் அடிச்சுக்க ஆளே இல்ல வயல்ல காலையில சூரிய உதயத்துல இருந்து சூரியன் மறைவு வர வேலை செஞ்சு பயங்கரமா உழைக்கிறாரு இப்படி கடுமையா உழைச்சாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு சோ ஓய்வே இல்லாம உழுவுறது நாத்து நடுறது நீர் பாய்ச்சுறதுன்னு மனுஷன் வெறித்தனமா வேலை பாக்குறாரு வருஷங்கள் ஓடுச்சு சுப்பிரமணி நலம் சூப்பரான விளைச்சல குடுத்துச்சு அவர் கிராமத்திலேயே அவர்கிட்டதான் மிகப்பெரிய விவசாய நலம் இருந்துச்சு எல்லாரும் சே நம்ம சுப்பிரமணி பெரிய ஆள் தான் அப்படின்னு வியப்படைஞ்சாங்க ஆனா மார்க்கெட் மாற ஆரம்பிச்சது புது வாய்ப்புகள் எல்லாம் பிறக்க ஆரம்பிக்குது ஸோ சுப்பிரமணியால அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆக முடியல அவரோட ஹார்ட் ஒர்க் அங்க பத்தல இன்னொரு பக்கம் நம்ம செல்வமணி செம்ம புத்திசாலி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி அப்படியே வியக்க வச்சிருவாரு கடுமையா உழைக்கணும்னு தான் நம்பிக்கை வச்சிருந்தாரு ஆனா அத விட புத்திசாலித்தனமா உழைக்கணும் அப்படின்னு ஸ்மார்ட் ஒர்க்ல ஈடுபாடு செல்வமணிக்கு அதிகமா இருந்தது நாள் முழுக்க வயல்ல கடந்து கஷ்டப்படாம மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் படிச்சாரு எப்படியெல்லாம் விவசாயம் பண்ணலாம் என்ன டெக்னிக்ஸ் இன்னும் இருக்கு இதெல்லாம் படிச்சாரு புதுசு புதுசா வந்திருக்க மாடர்ன் கருவிகள் எல்லாம் வாங்கி போட்டாரு கொஞ்ச காலத்துல பிரச்சனையே இல்லாம கஷ்டமே இல்லாம அவரோட நிலத்துல விளைச்சல் அதிகமாச்சு சுப்பிரமணிய அளவுக்கு இவர் கடுமையா உழைக்கல ஆனா யுக்திகள் செல்வமணி கிட்ட அதிகமா இருந்தது புதுசா ட்ரெண்ட் மாறினப்ப கூட செல்வமணியால சீக்கிரம் அதுக்கு அடாப்ட் ஆகிக்க முடிஞ்சுது ஒரு நாள் ஒரு பெரிய புயல் அவங்க கிராமத்தை தாக்குது சுப்பிரமணியோட உழைப்பெல்லாம் வீணாகுது அவரோட நிலம் தரைமட்டம் ஆகுது செல்வமணி நிலமும் மோசம் ஆயிடுச்சுதான் ஆனா பிளஸ் பாயிண்ட் என்னன்னா நம்ம செல்வமணி உஷாரா நிறைய பாதுகாப்பு வேலைகளை பார்த்து வச்சுட்டாரு இன்சூரன்ஸ் போட்டுட்டாரு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயிர்கள் சேஃபா இருக்க மாதிரி சட்டப்பும் பண்ணிட்டாரு புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறமா சுப்பிரமணிக்கு காசு பத்தல திரும்ப நிலத்த பழைய மாதிரி கொண்டு வர ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா செல்வமணி இன்சூரன்ஸ்ல வந்த காசை வச்சு புதுசா ஒரு நிலத்தை வாங்கி அதுல பழைய படி ஸ்மார்டா விளைச்சல பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு ஹார்ட் ஒர்க்க பொறுத்தவரை ஆரம்பத்துல மட்டும்தான் அது வெற்றியை கொடுக்கும் ஆனா ஸ்மார்ட் ஒர்க்க பொறுத்தவரை நிலையா கடைசி வர எந்த சூழலா இருந்தாலும் அதுக்கு அடாப்ட் ஆகி வெற்றியை கொடுக்கும் சோ திறமையா உழைக்கணும் நம்ம உடல் ரீதியா அஃபோர்ட் போட்டும் வேலை செய்யணும் தான் அதே மாதிரி மன ரீதியாவும் வேலை பாக்கணும் புத்திய பிரயோஜனமா யூஸ் பண்ணணும் இந்த கதையில செல்வமணி மாதிரி தான் நம்ம ஸ்மார்ட்டா செயல்படணும் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் இருக்கணும் இல்ல ஸ்மார்ட் ஒர்க் மட்டுமே போதும்னு சொல்ல வரல ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னு தான் சொல்றேன் மரத்தை வெட்ட அஞ்சு நாள் தான் டைம் இருக்கு ஒருத்தன் அந்த மரத்தை வெட்ட தினமும் பத்து மணி நேரம் உழைக்கிறான் அந்த மரத்தை வெட்டி முடிக்க அவனுக்கு அஞ்சு நாள் ஆகுது அவனும் சோர்ந்து போயிடுறான் ஆனா இன்னொருத்தா அதே அளவு மரத்தை அதே அஞ்சு நாள்ல வெட்டி முடிக்கிறான் பட் பெருசா உழைப்பு இல்ல ஏன்னு பார்த்தா கடைசி ரெண்டு நாள்ல மட்டும் தினமும் அஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சு அந்த மரத்தை வெட்டுறான் எப்படி அந்த ட்ரிக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு நாள் டைம்ல மூணு நாள் தான் வெட்டப்போற போற கருவிகளை சரியா தேர்வு செஞ்சு அதை நல்லா ஷார்ப் பண்றான் அவன் அஞ்சு நாளா ஐம்பது மணி நேரம் போராடி முடிச்ச வேலைய இவன் ரெண்டே நாள்ல பத்து மணி நேரத்துல முடிச்சிட்டான் வெறும் கருவிகளை கூர்மையாக்கி சோ இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் எங்க கடுமையான உழைப்பும் இருக்குதா ஆனா முதலால் செஞ்ச அளவுக்கு ஐம்பது மணி நேரம் கடுமையான உழைப்பு இங்க இல்ல சோ எப்பவுமே கடுமையாவும் முழைக்கணும் அதே சமயம் புத்திசாலித்தனத்தையும் உழைப்புக்குள்ள கொண்டு வரணும் கடுமையா உழைக்கிறதுக்கும் புத்திசாலித்தனத்தோட உழைக்கிறதுக்கும் சில முக்கியமான வித்தியாசங்கள் இருக்கு நம்பர் ஒன் நேரம் ஹார்ட் ஒர்க் பண்றோம் அந்த முடிக்க நீண்ட நேரம் எடுக்கும் அதே ஸ்மார்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதே வேலைய சீக்கிரமா முடிச்சிட முடியும் நேரத்தையும் சேமிக்க முடியும் நம்பர் டூ தரம் மற்றும் அளவு ஹார்ட் ஒர்க்கை பொறுத்தவரை தரத்து மேல கவனம் செலுத்துறதை விட அளவு மேலதான் கவனம் அதிகமா இருக்கும் ஆனா ஸ்மார்ட் ஒர்க்ல தரமும் சரி கிடைக்கக்கூடிய அளவும் சரி அதுக்கு ஈக்குவலான கவனம் கொடுக்கப்படும் அடுத்து நம்பர் த்ரீ செயல்பாடுகள் ஹார்ட் பொறுத்தவரை அதோட டிஃபால்ட் செட்டிங்கு செய்ய போற வேலை என்னன்னு தெரியாம அது எப்படி பண்றதுன்னு தெரியாம உள்ள இறங்கிடுவோம் அதுவே ஸ்மார்ட் வேலைய முடிக்க மட்டும் பண்ணாம அதை எப்படி செய்ய போறோம் என்ன வழிமுறைகள்ல செய்ய போறோம் அப்படின்னு அந்த செயல்பாடுகளை முன்னாடியே யோசிச்சு நிர்ணயிச்சிருவோம் அதாவது இதுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும் இப்படி தான் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் இதுதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பக்கா பிளானிங்கோட தான் ஸ்மார்ட் ஒர்க் அடுத்து நம்பர் ஃபோர் டெட்லைன்ஸ் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல நம்ம இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படிங்கிற டெட்லைன் இருக்காது அது சரியா ஒர்க் அவுட்டும் ஆகாது ஆனால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படி இல்லை நம்ம குறித்து வச்ச டெட்லைனுக்கு முன்னாடியே நம்ம வேலையை வேகமாக முடிச்சாகணும் எல்லாத்தையும் ஸ்கெடியூல் போட்டு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் பயனுள்ளதா இருக்கும் இதெல்லாம் தான் ஹார்ட் ஒர்க்குக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கும் இடையில இருக்க ரொம்ப வெளிப்படையான வித்தியாசங்கள் இந்த வித்தியாசங்களை வச்சு பார்க்குறப்போ ஸ்மார்ட் ஒர்க் தான் பெட்டர்னு தோணும் ஆனால் ஹார்ட் ஒர்க் கை கொடுக்காம ஸ்மார்ட் ஒர்க் என்னைக்குமே நிலைக்காது ஸோ ஹார்ட் ஒர்க்கும் சரி ஸ்மார்ட் ஒர்க்கும் சரி ஈக்குவலா நம்ம யூஸ் பண்ணணும் ஹார்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் விடாமுயற்சி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கணும் ஒரு வேலையை முடிக்கணும்னா அதுக்கு முழுமையா டெடிகேட்டடா நேரத்தையும் எனர்ஜியும் கொட்டணும் என்ன கஷ்டம் வந்தாலும் மழை புயல் வெயில் சூறாவளினு பாக்காம உழைக்கணும் உடல் ரீதியா அதிகமான எஃபர்ட் போடணும் பட் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு திறமை இருந்தாலே மேஜர் அட்வான்டேஜ் திறமையோட புத்தியை யூஸ் பண்ணி நம்ம செயல்படணும் ஒரு வேலை இருக்கு ஒரு இலக்கு இருக்கு அப்படின்னா அதை யுக்தியோட செயல்படுத்தணும் ரொம்ப கிரியேட்டிவா செயல்படணும் எது எது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கோ அதுக்கெல்லாம் முன்னுரிமையா கொடுக்கணும் அந்த வேலைக்கு தேவையான ரிசோர்சஸ சரியா செய்ய வச்சுக்கணும் ஸ்மார்ட்டா வேலை பாக்குற எல்லாமே எனக்கு இப்படிதான் ரிசல்ட் வரணும்னு ரிசல்ட் தான் செயல்படுவாங்க சோ இந்த ரெண்டையும் நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கிட்டோம்னா விடாமுயற்சியோட புத்திசாலித்தனத்தை வச்சு சிறப்பா நம்ம முடிக்க வேண்டிய வேலைய கரெக்டான டைம்ல முடிக்க முடியும் ரெண்டுக்குமே முழு கமிட்மெண்ட் வேணும் தொடர்ந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எது எதெல்லாம் சரியா இல்லையோ எதெல்லாம் மிஸ்டேக்கா இருக்கோ அதெல்லாம் சரி செய்யணும் அனுபவங்கள்ல இருந்து நிறைய கத்துக்கணும் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து செயல்படுத்தினா நூறு சதவீதம் கிடைக்க வேண்டிய ரிசல்ட் இன்னும் பெட்டரான தரத்தோட சதவீதமா கிடைக்கும் வெற்றியாளர்களா இருக்கிறவங்க ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையுமே தன்னோட வேலையை முடிக்க யூஸ் பண்ணிப்பாங்க ஹார்ட் ஒர்க்குக்கான திறனையும் நம்ம வளர்த்துக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கான திறனை இன்னும் நல்லாவே வளர்த்துக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கான திறனை வளர்த்துக்க சில முக்கியமான டிப்ஸ் எப்ப பாக்கலாம் நம்பர் ஒன் மல்டி டாஸ்கிங் பண்றதை நிறுத்தணும் ஒரே நேரத்துல ஒரு வேலை மட்டும் தான் பார்க்கணும் நான் புத்திசாலி அப்படிங்கிற எண்ணத்துல

ஒரு மடங்கா கூட வராம மிஸ்டேக்கோட இருக்கும் ஆராய்ச்சிகள் படி உங்க பிரெயின் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு ஜம்ப் ஆகி தெளிவா செயல்பட குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷம் எடுத்துக்குமா சோ பெட்டர் ஒரு விஷயத்துல மட்டும் தெளிவா கவனம் செலுத்தணும் நான் திறமசாலிப்பா அப்படின்னு சீன் போடுறதுக்காக ஒரே நேரத்துல எல்லா வேலையும் எழுத்து போட்டு செய்யாம ஒரு வேலையை மட்டும் உருப்படியா செஞ்சு முடிக்கிறது புத்திசாலித்தனம் சோ ஒன்னு செஞ்சாலும் முழு தரத்தோட உருப்படியா செய்யணும் அடுத்து நம்பர் டூ அப்பப்ப இடைவேளை எடுத்துக்கணும் சும்மா பொழுதுபோக்குக்கு ஓடுற சீரியலுக்கு பத்து நிமிஷம் விளம்பரம் போடுறான் இடைவேளை கொடுக்குறான் அவன் தன்னோட சேனல் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆடுக்காக கொடுக்குறான் அதே மாதிரி நம்ம உடம்பும் மனசும் நல்லா இருக்கணும்னு நம்மளுமே நமக்கு பிரேக் கொடுத்துக்கணும் நம்ம இங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு உழைக்கிறோம் நமக்கு இடைவெளி வேணும் தானே அவ்ளோ வேலை இருக்கேன்னு அதுல மட்டும் கவனம் செலுத்தி முடிக்கணும்னு சாப்பிடாம பிரேக் எடுக்காம நீங்க வேலை பாக்குறப்போ உங்க ஆரோக்கியம் தான் பாதிக்கப்படும் உடல் ரீதியாவும் தாக்கம் இருக்கும் மன ரீதியாகவும் இன்னும் தாக்கம் இருக்கும் ஸோ அடுத்தடுத்து நீங்க செய்ய போற வேலைகள்ல தவறுகள் இருந்துட்டே இருக்கும் ரெஸ்டே எடுக்காம இருக்கீங்கன்னா ஸ்ட்ரெஸ் தான் அதிகமாகும் போமா டெக்னிக் யூஸ் பண்ணணும் அரை மணி நேரம் வேலை பாக்கணும்னு டைம் செட் பண்ணிட்டா இருபத்தஞ்சு நிமிஷம் வேலை பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் பிரேக் எடுக்கணும் அதுவே ஒரு மணி நேரம் வேலைக்கு ஐம்பது நிமிஷம் வேலையை முடிச்சுட்டு பத்து நிமிஷம் பிரேக் எடுக்கணும் இவ்ளோ நேரத்துக்கு நான் வேலை தான் செய்யணும் அப்படின்னு ஃபிக்ஸ்டா இருந்துட்டா நிறைய நேரத்தை சேமிக்க முடியும் நமக்காகவும் நேரம் செலவழிச்சுக்க முடியும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கான திறனை வளத்துக்கு மூணாவது டிப் கஷ்டமான டாஸ்க்கை முதல்ல முடிக்கணும் நாலஞ்சு டாஸ்க் இருக்குன்னா அல்ல கஷ்டமான டாஸ்கா ஒன்னு இருக்கும் அப்படி கஷ்டமா இருக்கிறத காலையில ஃப்ரெஷ்ஷான மைண்டில் முதல்ல முடிச்சிட்டாலே சரியான நேரத்துல உங்களால எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட முடியும் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நேரம் எடுக்கும் அதெல்லாம் குட்டி குட்டி டாஸ்கா பிரிச்சு பண்ணணும் அடுத்து நம்பர் ஃபோர் சின்ன சின்ன டாஸ்க்கெல்லாம் மொத்தமாக முடிச்சிடணும் பெரிய வேலைகளை விடுங்க சின்ன சின்ன வேலைகள் இருக்குன்னா அதெல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து குறைஞ்ச நேரத்தில் அத கம்ப்ளீட் பண்ண பார்க்கணும் உதாரணத்துக்கு இமெயில்ஸுக்கு ரிப்ளை பண்றது வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்றது இல்லை ஃபோன் கால்ஸ் பண்றது இந்த மாதிரி வேலைகளை ஒன்னா குவிச்சு பண்ணிடணும் இந்த வேலைகளுக்கெல்லாம் பெரிய ஃபோக்கஸும் தேவையில்லை சோ பெரிய பெரிய டாஸ்க் பண்றப்போ இடையில கொஞ்சம் டைம் ஒதுக்கி இதை செஞ்சு முடிக்கிறது ரொம்பவே நல்லது சோ நீங்க எந்த வேலையும் பெண்டிங் இல்லாம முடிக்க முடியும் அடுத்து நம்ம ஃபைவ் எனர்ஜி லெவல்ஸை சரி பாத்துக்கணும் அன்னைக்கு நாளில் என்னெல்லாம் செய்யணும்னு நீங்க சரியா ஆர்கனைஸ் பண்ணிட்டா திறமைய வளத்துக்கு ஏத்த மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் கிடைக்கும் காலையில நல்லா ப்ரொடக்டிவா இருந்தா போதும் எதெல்லாம் அன்னைக்கு செய்யணுமோ அதுக்கெல்லாம் பக்காவா ஸ்கெடியூல் பண்ணிக்க முடியும் காலையில தெம்பா சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷா கஷ்டமான வேலைகளை செஞ்சு முடிச்சிட்டா அப்போ ஆடா பெரிய தொல்லை ஒழிஞ்சதுன்னு அந்த சந்தோஷத்திலேயே இன்னும் எனர்ஜி கிடைக்கும் அடுத்து நம்பர் சிக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாம் பயன்படுத்திக்கணும் உங்களால எதை ஆட்டோமேட் பண்ண முடியுமோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிடணும் உதாரணத்துக்கு கீபோர்ட்ல டைப் பண்றப்ப ஏதாச்சும் ஷார்ட்கட்ஸ் இருந்தா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈமெயில ஃபில்டர் யூஸ் பண்ணி எது வேணுமோ அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணலாம் ஸோ தேடி தேடி நேரம் வேஸ்ட் ஆகாம இருக்கும் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணி மவுஸ் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்றதுக்கு கண்ட்ரோலே கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணா ஈஸியா எல்லாத்தையும் காப்பி பண்ணிடலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்கட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கு நம்ம லைஃபுக்குமே இருக்கு அந்த ஷார்ட் கண்டுபிடிச்சு அடிக்கடி பயன்படுத்துங்க அடுத்து நம்பர் செவன் உங்களை முதல்ல இடத்துல வைக்கணும் எப்பவுமே நீங்க தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி உங்க ஆரோக்கியம் நல்லா தான் குடும்பத்தை பாத்துக்க முடியும் உங்களை நீங்களே ஸ்ட்ரெஸ் ஆக்கிக்கிட்டா எதையும் செய்ய முடியாது உங்களை பத்ரமா பார்த்துக்கோங்க ரொம்ப ஓவர் டைம் வேலை பார்க்கவே வேண்டாம் ரெஸ்ட் கொடுத்து செல்ஃப் கேர்ல கொஞ்சமாச்சும் கவனம் செலுத்துங்க அடுத்து நம்பர் 8 growth mindset வைக்கணும் எல்லா விஷயத்தலயுமே நம்ம கத்துப்போம் வளருவோம் நம்ம திறன்களை வளவாக்குவோம் சோ வளரணும் இன்னும் நிறைய கத்துக்கணும் அந்த மைண்ட் செட் வந்துட்டாலே திறமையா செயல்பட புத்திசாலித்தனத்தோட ஸ்மார்ட்டா வேலை செய்ய உங்களுக்கே மைண்ட் வர ஆரம்பிச்சிரும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணா ஸ்மார்ட் ஒர்க்கர் ஆக முடியும் அது மட்டும் ஸ்மார்ட்டா வேலை செய்யக்கூடிய மக்கள் எல்லாம் ஸ்மார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது எஸ் எம் ஏ ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்றப்போ அதை ஏன் செய்யணும்னு மைண்டில் முதல்ல கேள்வி வரணும் அப்பதான் சரியா வேலையோட நோக்கத்தை புரிஞ்சுக்க முடியும் எப்படி செய்யலாம்னு ஒர்க் பிளான தெளிவா போட முடியும் இல்ல சும்மா போக்குல ஆரம்பிப்போம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பாதியிலே என்ன செய்யணும்னு தெரியாம முழிச்சுட்டு நிப்போம் அதுக்கு தான் இந்த எஸ்எம்ஏஆர்டி ஸ்மார்ட் கோல் செட்டிங் மெத்தட் இருக்கு இது தெளிவான நோக்கத்தை நமக்கு கொடுக்கும் எஸ் அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கறது அதாவது உங்களுக்கு என்ன வேணும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க அடையணும்னு நினைக்கிறீங்க அதை குறிப்பிட்டு சொல்லணும் தெளிவான செட் இது பேரு தான் அடுத்து எம் அப்படிங்கறது மெஷரபிள் நீங்க ஒரு வேலை பண்றீங்க அதை முடிச்சிட்டீங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரிய வரும் அதை அளவீடு செஞ்சு பார்க்கணும்ல உதாரணத்துக்கு புது ஆட்களை வேலைக்கு சேர்க்கறதா உங்க இலக்குன்னு வச்சுப்போமே இதுல எந்த விஷயம் மெஷரபிள்னா எவ்வளவு வேகமா நீங்க ஆளுங்களை பேரை சேர்க்குறீங்க இதுதான் மெஷரபிள் உங்களோட கோல்ஸ் எப்பவுமே மெஷரபிளா இருக்கணும் நாளுக்குள்ள தேர்வு செய்யணும் இந்த கணக்க நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க கோல் அடைஞ்சிட்டீங்கன்னு அடுத்து ஏ அப்படிங்கறது அச்சீவபிள் அதாவது இப்ப இருக்க காலத்துக்கும் தேவைகளுக்கும் ஏத்த மாதிரி உங்க இலக்கு நெஜமானதா இருக்கான்னு பாக்கணும் அதாவது உங்க இலக்கு அடையக்கூடியதா இருக்கான்னு பார்க்கணும் எக்ஸாம்பிளுக்கு நாளைக்கு நான் ஒரு மில்லியன் டாலர் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நெஜ வாழ்க்கையில அடையக்கூடிய ஒரு கோலா கண்டிப்பா இல்ல சோ இது அன் அச்சீவபிள் கோல் இந்த ஒரு வருஷத்துல நான் ஒரு மில்லியன் டாலர் சம்பாதிக்கணும் கண்டிப்பா இது அச்சீவபிள் கோல் சோ உங்களோட கோல் அடையக்கூடியதா அச்சீவபிளா இருக்கணும் அடுத்த ஆர் அப்படிங்கிறது ரெலவென்ட் நீங்க அடைய போற இலக்கு உங்க மிஷனுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கா அப்படின்னு பாத்துக்கணும் உங்க இலக்கு சிங்கர் ஆகணும் ஆனா சம்மந்தமே இல்லாம நீங்க கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணி அதுல சர்டிபிகேட் வாங்குறதுல என்ன பிரயோஜனம் சிங்கிங்க்கு ரெலவெண்டான விஷயங்களை நீங்க செய்யணும் ஏன்னா சிங்கர் ஆகுறது தானே உங்க கோலே எந்த விஷயம் அதுக்கு வேல்யூ அதிகமா கொடுக்குமோ அந்த வேலையை தான் நீங்க செய்யணும் அடுத்து லாஸ்டா டீ அப்படிங்கறது டைம் பவுண்ட் நீங்க வச்ச இலக்க முடிக்க தெளிவான டெட்லைன் உங்க மைண்ட்ல இருக்கா நேரத்தை வீணடிக்காம கரெக்டான டைம்ல செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்க செஞ்சு முடிக்க முடியுமா ஆல்ரெடி நம்ம எக்ஸாம்பிளா அடுத்த ஒரு வருஷத்துல ஒரு மில்லியன் டாலர் சம்பாதிக்கணும் சோ உங்க கோலுக்குன்னு ஒரு டைம் லிமிட் இருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க இந்த கோலை அடையணும் ஸோ இதுக்கு பேர் தான் டைம் பவுண்ட் இப்படி நம்ம இந்த எஸ்எம்ஏஆர்டி டி ஸ்மார்ட் கோலை செட் பண்றப்போ வேலைகளை நினைச்ச நேரத்துல முடிக்க முடியும் அண்ட் அதே சமயத்துல ஹார்ட் ஒர்க்கும் வேணும் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாத்தையும் அடைய முடியாது கொஞ்சமாவது உடலை உழைக்க வைக்கணும் விடாமுயற்சியோட செயல்படணும் ஃபுல் கமிட்மெண்டோட இருக்கணும் இதெல்லாம் பண்ணி ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுக்குமான திறனை வளர்த்துக்கணும் ஹார்ட் ஒர்க்கா ஸ்மார்ட் ஒர்க்கான்னு பல யுகங்களா போயிட்டு இருக்க இந்த விவாதத்துக்கு சிறந்த பதில் ரெண்டுமே தான் ஸ்மார்ட்னஸ யூஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணா பெட்டரான ரிசல்டா பார்க்க முடியும் நம்ம நிறைய பேர் ஹார்ட் ஒர்க்கா இருப்போம் ஆனா ஸ்மார்ட்டா வேலை செய்ற திறன் தான் இங்க நிறைய பேருக்கு இல்ல அத முதல்ல நம்ம வளர்த்துக்கணும் அப்பதான் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்

நீங்க எவ்வளவு டேலண்டடான பர்சனா இருந்தாலும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா உங்களை விட டேலண்ட் கம்மியா ஆனா உங்களை விட அதிக ஹார்ட் ஒர்க் பண்ற ஒருத்தருக்கு அந்த வெற்றி கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஸோ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டையுமே உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க கொண்டு வந்து செயல்படுத்துறப்போ நினைச்ச விஷயங்களை நினைச்ச நேரத்தை விட சீக்கிரம் அடைய முடியும் பெட்டராகவும் அடைய முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பியாண்ட் தாட்னரிக்கு ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழைத்துருங்க நான் உங்க அடுத்த வீடியோல பாக்குறேன் தேங்க்யூ